Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's vacant now. Yeah, she hates me now, I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone, that's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself. I don't really understand, need help. I don't wanna be left on the shelf. कैमरा मेरा है गिले 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 हाँ और वालिया अमेज़न कार्ट को लेकर बंदा ची। सो हाय गाइस वेलकम बैक टू दी चैनल। सो इनकी वंदे ना इन्ना काटा पोरा इंदा व्लॉग ला अपनी ना ना इनकी विमलों डे तीन वेटर क्या को अंदर क्या अपनी ना इन्हें आटे की तीन आटे माटे के लाती वाला वाटे अंदर को। सो ये था चला इन्हें दे राम मसाल पिलन सुलवाएंगे मसाल पिला सुपर ने बियर करना है अपनी सुलवाएंगे था मसाल पिलने में गरम मसाला वाला चिकन मसाला लेने तेरी आवाज़ पनीर कला इरिंदालो सुपर पोट पाता है कई जगह बिजी जीवले तारावनी कामड़ी नहीं जरा नहीं है पौंधे वीडियो पता ना उनमारी पेश रहा है इत वेटे को आट्क अरे अभी एना प्लान ना कार सर्वीस विटोच अदार इंस्टाल वो नया पे अयलकुटी फोटो पाटेटे वेणु केटर पैदा पिछड़ी वचर ना पाकल आक्चुअली ना पात मारे फोटो அப்படி சொல்ல கூடாது அந்த முயல்குட்டி வந்தா புடிச்சா எங்கயோ வாழைக்காட்டுக்குள்ள வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது மாட்டி இருக்கு எங்கடா அது வாழைக்காட்டுக்குள்ள சரவெடுத்துட்டு இருக்கும்போது இருந்துச்சு அப்புறம் கொண்டு போய் விட்டுட்டான் நான் எல்லாரும் கேட்கணும் பண்ணி இவன் பொரிச்சு சாப்பிடலான்னு பார்த்துருக்கிறான் அது குட்டியாக இருந்ததுனால பாவம் பார்த்து விட்டுட்டான் ஸோ வில்லேஜ் விசிட்டே பார்த்துருப்பீங்க இந்த இடம்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது நேற்று வந்து மழை பெஞ்சிச்சு இன்றைக்கி க்ளவுடியும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படியே வெளிச்சமாக இருக்குது வெயில் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் கிரிக்கெட் ஆடுறதுக்கு எல்லாருக்கும் சூப்பராக இருக்கும் பட் இந்த கரும் பிடிச்ச வெயில் வந்துட்டு உயிர் எடுக்குது இங்கே பாருங்க தெலுங்கு பட ஹீரோட்ட சட்டை உள்ள ஒரு டிஷர்ட்டு கை வேறு கிழிஞ்சிருக்கு தீனத்துக்கு கிழிஞ்சதாக இருந்தால் என்னப்பா தீனத்துக்கு கிழிஞ்சதாக இருந்தால் என்ன ஏன் ஆ அப்படிதான் ஸ்கில்ஸ் காட்டுங்க உங்கள் ஸ்கில்ஸ் காட்டுங்க ப்ரோ ஸ்கில்ஸ் ஏய் அசுரன் பிஜிஎம் போட்டால் காய்கறி கொடுப்பாங்க இல்லைன்னா போட்டு விட்டுடலாம் சரி அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு அப்படியே பார்க்கலாம் விமல் ஏண்டா எத்தனை தடவை ஒரு டைம் தீன் போடுவீங்க ஒரு நாளைக்கு ஆட்டுக்குன்னா 2 வேளை தீன் அது போக இந்த தேவைக்குறனை அந்த மாதிரி ஃபீ எக்ஸ்ட்ரா இதெல்லாம் ஒரு வேளை தவுடு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபீடெல்லாம் அப்புறம் மாட்டுக்கு ஒரு 4 வேளை தீன் இந்த அது போக தவுடு 2 வேளை எல்லாம் மாட்டு தீவனமும் எத்தனை நாளைக்கு வரும் ஒவ்வொரு நாள் தீன் சாப்பிட்றத பொறுத்து இருக்குது தீன் சாப்பிட்றது இங்கே எத்தனை நாள் ஆகும் வளர்றதுக்கு வளர்றதுக்கு எப்படியும் ஒரு மாதம் ஆயிரும் அதுக்குள்ளே ஒரு மாதத்துக்கு 10 அது இன்னும் அந்த பக்கம்லாம் போட்டிருக்கு அந்த மாதிரி காடு சுற்றி போட்டிருக்கனால பற்றிக்கும் காடு சுற்றி போட்டிருக்கோம் ஓகே தென் வெட்டி முடிச்சுட்டான் நீ அதை வந்து எடுத்துகிட்டு போக போகிறான் ஏண்டா ஸோ இதோ வெட்டி வச்சுருக்கான் அப்படியே தோல் மணல் எடுத்து போட்டு விவசாயி வந்து ஃபார்ம் ஆகிட்டு கிளம்பிடுவார் ஓ ரெடி ஆகிட்டார் ஏய்ரா ஒரு ஹாய் சொல்லிட்டு போ ஹாய் அவன் எப்படி இங்கே தான் வந்து திருப்பி வெட்டுவான் ஸோ நான் இங்கேயே வெயிட் பண்ணிக்கலாம் திருப்பி அதுக்குள்ளே போனால் எல்லாமே கிழிச்சு விட்ரும் கையெல்லாம் இப்போயே அங்கங்கே கிழிச்சிருச்சு ஸோ வெயிட் பண்ணிவிட்டு அவன் வந்ததுக்கப்புறம் திருப்பி வெட்டிட்டு திருப்பி வந்து இதே வெட்டலையா ஏதோ பட்டுநூல் தலை இப்போது அந்த சின்ன சின்னதாக இருக்குல்ல இங்கெல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது அதெல்லாம் வெட்ட போகிறான் போல் அதெல்லாம் வெட்டிட்டு அதெல்லாம் ஆட்டுக்குன்னு நினைக்கிறேன் எதுக்குன்னு நமக்கு தெரில நான் கேட்டால் தான் தெரியும் வெட்டிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போய்ட்டு கிரிக்கெட் விளாட வேண்டியதான் பயப்பில் ஏமாற்றிட்டான் அங்கே வெட்டலையா வேற எங்கேயோ வெட்டுறான் என்கிட்ட சொல்லலை அங்கேன்னு சொல்லிட்டு நான் அங்கேயே நின்றுட்டுருக்கேன் அப்புறம் வந்துட்டு கூப்பிட்றான் அருவாள் மாறிடுச்சா ஏதோ அப்புறம் சின்ன ரோல் இப்போ கொஞ்சம் பெரிய அருவாள் ஆனால் சின்ன செடிக்கு பெரிய அருவாள் அப்படி தானே இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் ஓ ஸ்ட்ராங்காக இருக்கும் போல் தண்டு அதனால் பூரி ஈரமாக இருக்குது நேற்று மழை பெஞ்சதுனால ஐயோ என் செருப்பு வழுக்குது गाइस இந்த இடம் ஞாபகம் இருக்கா? அங்க குக்கிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுங்க தான், அதுக்கு அப்புறம் தான் அங்க போனது. சோ அந்த இடத்துக்கு பக்கத்துல தான் வந்திருக்கிறப்ப ட்ரக் போச்சு. என் செருப்பு ஃபுல்லா சேரு. செருப்பு ஃபுல்லாக சேராகிவிட்டது. இதை நான் போய் எப்படி கழுவ போகிறேன்னு தெரியலை. இப்பொழுது சென்று கொண்டு இருக்கிறேன். இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது நம்ம குக்கிங் செஞ்ச கல். இந்தா இருக்குது. பயவில் அங்கேயே போயிட்டான், கூப்பிடாமல் அவன் பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டான். எனக்கு வேறு பயமாக இருக்குது இப்படி போகிறக்கு. பழுக்கி கிழிக்கி விழுந்துச்சுன்னா ஆமாம். அந்த கிணறு இருக்குதுன்னு சொன்னேன்ல, இதை பாருங்கள், இதுதான் அந்த கிணறு. திஸ் இஸ் த கிணறு. ஓ மை காட், தண்ணி இருக்குது. இதில் படிக்கட்டு இல்லை, படிக்கட்டு இருந்தால் இறங்கி ஜாலியாக நீச்சல் அடிக்கலாம். முன்னாடிலாம் ஆமை இருக்கும் இங்கே, இப்போ எதுவுமே இல்லை. இந்த வாட்டி நான் ட்ரோன் இட்டு வரல. ட்ரோன் இட்டு வந்திருந்தால் கிணத்துக்குள்ளே இறக்கி அது சூப்பராக ஒரு ஷாட் எடுத்துருக்கலாம். மிஸ் பண்ணிட்டேன் ட்ரோன் இட்டு வராமல். சரி பார்ப்போம் ஏதாச்சும் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு சில்க்கு த்ரெட்டு வெட்டிகிட்டு இருக்கிறான். இதுதான் தென்னந்தோப்பு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இல்லை சும்மா காட்டுறேன். அங்கே இருக்குது, அங்கே வரைக்கும் இருக்குது தென்னந்தோப்பு. இது வந்து பள்ளம். இங்கே வந்து மவுண்டெயின்லேருந்து மழை வந்துச்சுன்னா அப்போ வந்து மலையிலேருந்து வரும் இப்படி. இந்த வழியாக தண்ணியெல்லாம் போகும். முன்னாடிலாம் இதுக்குள்ளே போய் சூப்பராக மீன் பிடிப்போம். அப்போலாம் நான் ஒரு 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்பேன். அப்படியே ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே போயிட்டு எங்கேயாச்சும் தண்ணி தேங்கியிருக்கோம், அங்கே போயிட்டு இது பண்ணுவோம். விமல்கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேட்போம். விமல் ஞாபகம் இருக்காடா பள்ளத்தில் போய் மீன் பிடிக்கிறது? அதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். 4th ஸ்டாண்டர்டா 5th ஸ்டாண்டர்டா இதே ஞாபகம் இல்லை. ஆனால் நான் எப்பப்பெல்லாம் வரேனோ அப்பப்பெல்லாம் கூப்பிட்டு போயிடுவாங்க. 1 கிலோமீட்டர் போமா உள்ளே நடந்து? போவோம். போயிட்டு ஹாண்டடாக இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க. நிறைய பெரிய பெரிய மீனும் இருக்கும், சின்னதும் இருக்கும். நம்ம லக்ஸரிலாம் ஜாலியாக இருக்கும். மலையிலேருந்து அடிச்சுட்டு வர்றது தானே அது. அதான் சூப்பராக இருக்கும். தண்ணி வந்தா நிறைய ஃபாரஸ்ட்டில் மழை பெஞ்சா வர தண்ணிங்க. ஒரு டைம் தண்ணி வரும்போது நான் அப்போ வரும்போது ஆற்ற மழை சீசன் வந்துருச்சு, இனிமேல் தண்ணி வரும்ல. அங்கே இங்கே பெஞ்சா தண்ணி வராது, ஃபாரஸ்ட்டில் மழை பெஞ்சா வரும். கண்டிப்பாக ஃபாரஸ்ட்டில் மழை பெஞ்சு இங்கே தண்ணி வர டைமில் காட்டுற சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஃபாரஸ்ட் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கானுங்க, பார்க்கலாங்க. அங்கே ஒரு கோயில் இருக்குது, சும்மா அது வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஒரு எண்டு தான், அதுக்கப்புறம் ஃபுல்லாக மழையாக தான் இருக்கும். அந்த மலை அடிவாரம் வரைக்கும் போகலாம். நான் ட்ரை பண்ணுறேன். அது இப்போ வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்களாம் ஃபாரஸ்ட்டு ஆஃபீஸர்லாம் போட்டு. ஃபுல்லாக யானை சிறுத்தெல்லாம் நிறைய நடமாடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே விடுறதில்ல. இப்போது இங்கே ஒரு பிளாக் பேந்தர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் அது காட்டினா காட்ட மாட்டேங்கிறானுங்க. மாட்டு நோம்பி அன்றைக்கி, மாட்டு பொங்கல் அன்றைக்கி தானே, மாட்டு பொங்கல் அன்றைக்கி அங்கே திருவிழா மாதிரியே இருக்கும். சூப்பராக இங்கேருந்து நாங்கள் டில்லரில் ஃபேமிலியாக 3-4 ஃபேமிலி போயிட்டு ஜாலியாக அங்கே பொங்கல் வச்சுட்டு, அங்கே நந்தி இருக்கும், நந்தி தானே மாடு. ஸோ வந்து சூப்பராக இருக்கும். நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அந்த இடத்துக்கு போக முடிஞ்சால் கண்டிப்பாக உங்களை கூப்பிட்டு போகிறேன். சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஆனால் அங்கெல்லாம் ட்ரோன் ஃப்ளை பண்ண முடியாது. ஃப்ளை பண்ணால் அப்படியே லபக்குன்னு தூக்கிட்டு போயிடுவானுங்க. நம்மளே ஃப்ளை பண்ணி பார்ப்போமா? ஃப்ளை பண்ணாலும் அவ்வளோதான், பிடிச்சி வச்சுக்கோங்க. Keep going, I'm rolling and blowing, I'm coasting, I got them all trolling me right. I just keep growing and showing them knowing I'm owning this flow, you can catch me outside. Gonna get them all with a little payback. Hey guys, so good morning. இன்னைக்கு காலையில் டே 3 vlog பார்த்துருப்பீங்க. ஸோ 2 நாள் ஒன்றுமே பண்ணல, சும்மா தான் இருந்தோம். நான் ரேண்டமாக எப்போயாச்சும் கேமரா எடுக்க தோணுச்சுன்னா எடுத்து பேசிகிட்ருக்கேன். இப்போது மார்னிங் சன்ரைஸ் சூப்பராக இருந்துச்சு. ஸோ டைம் லாப்ஸ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் லாப்ஸ் போட்டுட்ருக்கேன். இங்கே பாருங்கள், செமையாக இருக்குல்ல அந்த சன்ரைஸு. இங்கே கீழே டைம் லாப்ஸ் ஓடிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அவங்க காட்டுக்கு மருந்து அடிக்க போகிறாங்க. ஃபெர்டிலைசர் அந்த மாதிரி சொல்லலாமா, யூரியா அந்த மாதிரி மருந்து அடிக்க போகிறாங்க. ஸோ அதை மட்டும் கவர் பண்ணிவிட்டு அப்புறம் வேலை முடிஞ்சோன்னா கொஞ்சம் நேரம் கிரிக்கெட் ஆடுவோம். கிரிக்கெட் ஆடிட்டு நேராக நான் வீட்டுக்கு போகணுதான். குரங்கு சட்டையெல்லாம் கரெக்டாக கற்று வச்சுருக்கிறடா. எங்கடா அது பொறிக்கலையா? என்னடா பண்ற? டேய் எங்க காரு இங்க பாருங்க. இத பொறிக்கலையா? நான் கேட்ச் போடுவேன் பிடிக்கலாம் சீன் போடலான்னு இருந்தேன். சரி ஓகே விமல் 5 days முடிஞ்சு நான் கிளம்புறேன் ஊருக்கு. என்ன சொல்கிறேன் இருக்க மாட்டேங்கிறான், எனக்கு ஒரு வேலை இருக்குது 2 நாளைக்கு அப்புறம், அதனால் போகலாம்டா போய் ஏற்காடு போகணும். அப்போ நீ ஏற்காடு அப்புறமா போ, அது முக்கியம். ஆசனூரில் ஷூட் இருக்கா போகணும். ஆ யாரோட போகிறேன்? விமலி அப்படின்னு ஒரு பொண்ணோட போகிறேன். சரி ஓகே விமல், see you next time. கையெல்லாம் கொடுக்க மாட்டியா கொரோனாவா? ஓகே அடுத்து வந்து அடுத்த வாரம் மீட் பண்ணுவோம். திருப்பி வந்து வரும்போது ஸ்டெம்ப் வாங்கிட்டு வந்துடுறேன். ஸோ அந்த விளாக் இதோட முடிச்சுக்கலாம். நான் திருப்பி ஊருக்கு போயிட்டு எடிட் பண்ணி வீடியோ போட வந்து அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இந்த விளாகில் ஒரு கண்டென்ட்டும் இருந்திருக்காது, நாங்கள் சும்மா ரேண்டமாக எடுத்தோம் போட்டோம். அதேமாதிரி காலைல மருந்து அடிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன், அந்த மருந்தும் அடிக்கல, ஃப்ளாப் ஆகிடுச்சு. இவனால் தான் ஃப்ளாப் ஆகிடுச்சு, என்னால இல்லை. சரி மிஷின் ஒர்க் ஆகலை. ஆ சரி ஓகே, அன்டில் தென் உங்களை பார்ப்பது சைனிங் ஆஃப் கௌதம் மற்றும் டாடா பை 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 பை. ஆமா வெளிய போட்று, வெளிய வெளிய போட்று, யூடியூப்ல வந்துரும். ஆமா யூடியூப்ல வரும், கண்டிப்பா வரும். நல்ல பாரு.